புடலங்காய் கோலா உருண்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க, 3 பில்லு பூண்டு எடுத்துக்கங்க, 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கங்க, 5 கிராம்பு எடுத்துக்கங்க, 2 துண்டு பட்டை எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரை கிலோ புடலங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச புடலங்காயை தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். புடலங்காயில தண்ணி வடிச்சிட்டோம். அரைச்சி வச்ச மசாலா விழுத்த சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். பைண்டிங்க்கு தேவையான பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான புடலங்காய் கோலா உருண்டை ரெடி. என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் ரெசிபியை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.